வணக்கம் ராணி அக்கா. வணக்கம். நீங்கள் சுவிஸ்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க? ஆமாம். சுவிஸ்லேருந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்களோ இல்லாட்டி பஸ்ஸில் வந்தீங்களோ? விமானம் மூலம் தான் வந்திருந்தோம். விமானம் மூலம் பண்ணிக்க அப்போ அங்கே எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கோடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது உங்களுக்கு மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு. நான் சுவிஸ்லேருந்து நிறைய பேர் வர பார்த்துருக்குறேன். எதில் பற்றி ஏதாவது பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா ஒரு சுருக்கமாக? நிறைய பேர் வர்றவை இந்த ஆண்டு திருவிழாவில் கூட நிறைய சுவிஸில் இருந்து அடியார்கள் வந்திருந்து தாயார் வந்து ஆசீர்வாதங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு நன்மை நடந்ததாக விஷயம் இருக்கும்? எனக்கு நிறைய நன்மைகள் நடந்தது. முக்கியமாக நான் எனக்கு ஒரு உடல்நலக்குறைவுன்னு சொன்னால் கூட நான் மருத்துவரை நாடுவது முதல் தாயாரிடம்தான் தொலைபேசியில் அழைத்து கூறுவேன் எனக்கு ஒரு உடல்நலக்குறைவாக இருக்கிறது என்று. அப்போ தாயார் வீபூதி வீட்டில் இருந்தால் எடுத்து பூசிக்கொள்ளலாம் அல்லது தாயாருடன் கதைத்தாலே எனக்கு அந்த உடல் நலம் பெற்று மன அமைதி வந்துவிடும். அப்போ நான் அதிகமாக மருத்துவரை நாடி மருந்துகள் எடுப்பதை விட தாயாருடைய தேசிக்கனிகளை பாவித்து தாயாருடைய வீபூதியை தரித்து அப்படித்தான் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஏதாவது குறிப்பாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? குறிப்பாக என்று சொல்ல போனால் தாயிடத்தில் மிகுந்த அருட்சக்தி இருக்குது. உங்களுக்கு காலையில் ஏதோ நோய் இருந்ததை பற்றி சொல்லி அதுதான் தாயாரிடத்தில் மிகுந்த அருட்சக்தி இருக்குது. சொல்லுங்க. இந்த ஆண்டு திருவிழாவுக்கு கூட நான் சப்பர திருவிழா இங்கு வந்திருந்தேன். சப்பர திருவிழாவுக்கு இங்கே வந்திருந்த பொழுது வீதியெல்லாம் ஈரமாக இருந்தபடியால் நான் சோக்ஸ் இல்லாமல் தாயாருடன் வெறும் காலுடன் தான் இந்த ஆலய வீதியெல்லாம் நடந்து வந்தேன். அப்பொழுது எனக்கு காலில் ஒரு சிறிய நோய் ஏற்பட்டது. அந்த நோய் எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கூடி எனக்கு வைரவ சாந்தி நடந்த அண்டு நிற்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை, அவ்வளவு வலியாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தாயாருடைய வைரவ சாந்தி பூஜை ஆரம்பமாகும் பொழுது நான் சென்று பூஜையை பார்த்து கொண்டு நின்ற பொழுது எனக்கு அரைவாசி வலி குறைந்து விட்டது. ஒரு அரை மணித்தியாலம் இருக்கும் தாயார் வந்து ஆசீர்வாதம் தந்ததும் என்னுடைய கால் நலம் பற்றி நான் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நடக்கிறது, இப்படி அந்த ஒரு 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 அருள் வந்து அந்த உடனே சுகம் வாரது எல்லா இடத்துலையும் நடக்காத ஒரு விஷயம். நான் நிற்க முடியாமலுக்கு காலை இப்படி ஊன்றி கொண்டு நின்று பஜனை பாடி கொண்டு நின்றேன். நான் உண்மையாக கேட்க சந்தோஷமா இருக்குது. அப்போ எனக்கு நிற்கவே முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் தாயாரை பலகாலமாக தெரியும் தானே, எனக்கு நலம் கிடைக்கும்ன்றது எனக்கு மனதில் நம்பிக்கை இருந்தது. அது என்னுடைய எதிர்பார்ப்பு வீணாகவில்லை. தாயாருடைய வைரவ பூசை நடக்கும் பொழுது நான் அந்த பூஜையில் கலந்து கொண்டு அந்த பூஜையை நான் நிறைவாக பார்த்து விட்டு வர என்னுடைய அரைவாசி வலி குறைந்துட்டது. ஆசீர்வாதம் பெற்ற பிறகு முழுவதும் எனக்கு நலம் பெற்று நான் இன்றைக்கு நல்ல ஆரோக்கியமாக தயாருக்கு தோன்று. கேட்கவே உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி மற்ற நிறைய பக்தர்களும் இங்கே வந்து பலனடைய வேணும் என்று விரும்புகிறோம். நன்றி ராணி அக்கா. நன்றி. வணக்கம். வணக்கம்.